ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சொரக்காய் கர்ட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் சொரக்காய் இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க, கேரட் கொஞ்சம் சீவி வச்சுக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ வாங்க சொரக்காய் கர்ட் ரைஸ் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சதும் நம்ம அரிஞ்சு வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும், அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கணும். அப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சு கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சொரக்காயை போட்டுக்கலாம் வாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வாங்க. சொரக்காயில் நம்ம சீவி வச்சதால சீக்கிரமாகவே வெந்துடும், லைட்டாக வதக்கிட்டா போதும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு, இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது கூட கர்டு ஆட் பண்ணணும். இதில் கர்டு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், சொரக்காய் கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.